ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மின்னல் எப்படி போனாலோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. மின்னல் தான் போதும் போதும் உட்காரு, உன் பாட்டு நிறுத்து. அண்ணே மின்னலே வந்தாச்சு, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? சொல்லிட்டா போச்சு. வணக்கம் வணக்கம் என்ன வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம், மனதார மகிழ்வோம். நம்மை எல்லாம் தாய் போல் காப்பீடும் நமது தமிழ் சொல்லுவோம் தங்க வணக்கம், தாய் தமிழுக்கு சொல்லுவோம் தங்க வணக்கம். அறியாமை இருளை போக்கிட முனைந்த அரசுக்கு சொல்லுவோம் அன்பு வணக்கம், தமிழக அரசுக்கு சொல்லுவோம் அன்பு வணக்கம். அடிமலை போல முல்லை மலை போல வந்திருக்கும் சான்றோருக்கு எங்க வணக்கம், வந்திருக்கும் சான்றோருக்கு எங்க வணக்கம். வணக்கம் சொல்லிட்டீங்க, அப்படியே நாம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா பொழுதோட போய் என் பொழப்ப பாப்பேன்ல? சொல்றப்பா, ஆனா நம்ம பொழப்ப விட இது மிகப்பெரிய முக்கியமான பொழப்பு. முக்கியமானதா? அப்படி என்னன்னு அந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கலாம். அட ஆமாப்பா, தலை போற விஷயம்தான். ஒரு நாட்டோட எதிர்காலம் யாரோட கையில இருக்குது? என்ன சந்தேகம், மாணவர்கள் கையில தான். சரியா சொன்ன. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? கல்வி. இந்த பெருந்தொற்று காலத்துல பள்ளிக்கு போய் முறையா படிக்காம ஒரு பெரிய கற்றல் இடைவெளியே வந்துடுச்சுல்ல? ஆனா என்னன்னு ஏமா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்குமா இதுக்கு போய் பெருசா அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது எவ்வளவு பெரிய இழப்பு. நாட்டோட வளர்ச்சிய பல வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிடும். அந்த குழந்தைங்களோட மன உளைச்சல் எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ணே நல்லா புரிஞ்சது, திட்டத்தை பத்தி சிறப்பா எடுத்து சொல்லிட்டீங்க. நானும் எங்க பகுதியில இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்க குழந்தைங்களெல்லாம் இல்லம் தேடி மையத்துக்கு வர சொல்லி சொல்றேண்ணே. சரி, நாம வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. அடடா, ஒன்ன மறந்துட்டேன்பா. 1வதுல இருந்து 5வது வரைக்கும் 12வது படிச்சவங்களும் 6வதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களும் தன்னார்வலரா வந்து சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு மாத ஊக்க ஊதியமும் உண்டு. எல்லா அடிப்படை வசதியோட கற்றல் கற்பித்தல் உபகரணங்களும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான இடமைப்பும் இருக்கும். சரி, நாம வந்த வேலை முடிஞ்சது. அப்புறம் இது கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே உங்களுடைய குழந்தைங்களையும் உங்க ஊர்ல இருக்கிற மற்ற குழந்தைங்களையும் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமா பயன்பெற செய்யணும். சரியா? சரி, நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவோமா? கண்டிப்பாண்ணே. நேரம் இல்லை, காலம் இல்லை, இருந்த போதிலும் நீங்கள் வந்திருந்து கேட்டதாலே மகிழ்ச்சி கொள்கிறோம். நேரம் இல்லை, காலம் இல்லை, இருந்த போதிலும் நீங்கள் வந்திருந்து கேட்டதாலே மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி 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 சொல்லி பாடுகின்றோம், நன்றி 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 சொல்லி பாடுகின்றோம். நீங்கள்